வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முனியராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாதவிடாய் வலி. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய வலிகளில் ரொம்ப சிரமமான தாங்க இயலாத வலிகளில் பிரசவ வலி சொல்லுவோம், அதற்கு பிறகு மாதவிடாய் வலி சொல்லுவோம். நம்ம ஊர்களில் பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும், பல்வலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலி வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி, இன்னொருத்தருக்கு வந்து அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதவிடாய் வலி என்பது அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அதனுடைய தீவிரத்தன்மை தெரியும் அப்படின்றது மறுக்க இயலாத உண்மை. இப்போது இந்த மாதவிடாய் வலி வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல நல்ல இலகுவான தசைகளும் நல்ல ஹார்மோன் உற்பத்தியும் இரத்த உற்பத்தியும் இருந்தது அப்படின்னா, இந்த மாதவிடாய் வலியினுடைய தீவிரமானது பெரும்பாலும் குறைவாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி இரத்த உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு, ஹார்மோன் உற்பத்தியை வந்து ஓரளவு நிதானமாக வைத்திருப்பதற்கு எளிமையாக நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழைப்பூ ஒரு 10 துண்டு எடுத்துகிட்டு, ஒரு 10 மிளகு எடுத்துகிட்டு, சிறிதளவு மஞ்சள், சிறிதளவு அந்த இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு சூப் மாதிரி எடுத்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த இரத்த உற்பத்தியானது, ஹார்மோன் உற்பத்தியானது சரிவர இயங்கி கொண்டே இருக்கும். பெரும்பாலான மாதவிடாய் வலிகள் வராமல் தவிர்க்க முடியும். இல்லை ஒரு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியான ட்ரிங்காக வேணும் அப்படின்னா, கொத்தமல்லி தலைகள் ஓரளவு கையளவு எடுத்துக்கோங்க, பனங்கள் கண்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு காய்ச்சி வடிகட்டி ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கனாலும் இரத்த உற்பத்தி நன்றாக இருக்கும், ஹார்மோன் உற்பத்தி நன்றாக இருக்கும், பெரும்பாலான மாதவிடாய் வலிகள் வந்து வராமல் தடுத்துடலாம். ஸோ இந்த 2 எளிமையான வழிமுறைகள் நம்ம பின்பற்றினாலே மாதவிடாய் வலிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை பெரும்பாலும் தவிர்க்க முடியும். அப்போ இது தவிர்த்து நம்ம மாதவிடாய் வலி வந்துருச்சு அப்படின்னா, திசு உப்பு சிகிச்சையில் மெக்னீஷியம் பாஸ்போரிக்கம் 6X மாத்திரைகள் அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட கிடைக்கும். இந்த மாத்திரைகளை என்ன பண்ணணும்னா, ஒரு 4 மாத்திரைகளில் 150 மில்லி சுடுதண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு 15 நிமிஷம் ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, இந்த வலியினுடைய தீவிரம் வந்து நல்லா குறையும். இப்போ எனக்கு வலி வரக்கூடாது, எப்போ என்னுடைய திசுக்களில் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, காலையில் கல்கேரியா பாஸ்போரிக்கமும் இரவு வந்து காளி பாஸ்போரிக்கம், காலையில் வந்து கல்கேரியா பாஸ்போரிக்கம் இரவு வந்து காளி பாஸ்போரிக்கம் 6X விரியத்தில் அருள் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவருடைய ஆலோசனை பேர் எடுத்துக்கோங்க. இது தவிர மன ரீதியான, உடல் ரீதியான ஆழமான காரணங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெவ்வேறு ஹோமியோபதி மருந்துகள் அந்த கேஸ் எடுத்து அவங்க ஹோமியோபதி மருத்துவர் பரிந்துரைப்பாங்க. அதை எடுக்கும்போது நிச்சயமாக 100% மாதவிடாய் வலி இல்லாமல் ஒரு அழகான வலியற்ற மாதவிடாயை நம்மால் அனுபவித்து கொள்ள முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருப்பதாக கருதுனா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.